காதல் பொழுது போக்குகளில் நீங்கள் பார்க்கும் பையன் ஒரு பெண்ணை ஒரு பயணத்தில் சந்திக்கிறான் என்று நீங்கள் உணர்ந்திருந்தால் யாரும் இழுக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பான பந்தய யோசனை அதற்கும் கவர்ச்சியான நடிப்பு மற்றும் திட்டமான எழுத்து உதவி தேவை என்பதை உல்லாசம் உங்களுக்கு உணர்த்துவார் கிளுகிளுப்பு மற்றும் பயமுறுத்தும் வசனங்களில் திளைத்த உல்லாசம் உட்காருவதற்கு மிகவும் கடினமான படம் இயக்குனர் ஜீவன் ஜோஜோ மற்றும் எழுத்தாளர் பிரவீன் பால்கிருஷ்ணன் ஆகியோர் பல படங்களில் நாம் பார்த்த காட்சிகளை மீண்டும் உருவாக்க முயற்சிக்கின்றனர் மேலும் வெளியீடு மிகவும் நொண்டியாக தெரிகிறது ஹாரி மேனன் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று இன்னும் கண்டுபிடிக்காத ஒரு பையனை போல தோற்றமளிக்கும் ஊட்டியில் ரயில் பயணத்தில் இந்த பெண்ணை சந்திக்கிறான் தன் பெயரை நயன்தாரா என்று சொன்ன அந்த பெண் வழியில் பார்த்த கற்பிணி பெண்ணுக்கு உதவ முடிவு செய்த போது அவர்களின் பயணம் ஒரு சுவாரஸ்யமான மாற்றத்தை பெறுகிறது அந்த சம்பவத்தால் இருவரும் ரயிலை தவற விடுகிறார்கள் அவர்கள் ரயில் நிலையத்தை அடைய அவர்கள் எடுக்கும் முயற்சிகள் மற்றும் அதன் போது என்ன நடக்கிறது என்பதை நாங்கள் காண்கிறோம் படத்தின் தொடக்கத்தில் ஹீரோவை வெற்றியாளராக நிறுவுவதை விட கதைக்களத்துடன் பெரிய தொடர்பு இல்லாத ஒரு ஸ்கேட்டிங் காட்சி உள்ளது ஹீரோவுக்கான இந்த இரண்டாவது அறிமுகத்திற்கு படம் செல்கிறது அங்கு அவர் ஓடும் ரயிலை பிடிக்கிறார் இந்த முழு வரிசையிலும் ஒருவர் காணக்கூடிய வித்தைகள் ஸ்கிரிப்டிங் யோசனை பற்றாக்குறையை அம்பலப்படுத்துகின்றன சதித்திட்டத்தின் மட்ட ஒவ்வொரு திருப்பமும் வலிமையானதாக உணர்கிறது எப்போதாவது இந்த வளர்ந்த குழந்தை கதாபாத்திரங்கள் தத்துவ விஷயங்களை பேசத் தொடங்குகின்றன மேலும் என்னால் செய்ய முடிந்த ஒரே விஷயம் முகம் பனை ஜீவன் ஜோஜோ படம் ஒத்திசைவாக இருப்பதை விரும்பவில்லை இந்தியா சலி படத்தில் வரும் கதாபாத்திரங்களை நீங்கள் பார்க்கும்போது அவர்கள் இந்த பளிச்சிடும் சாகசங்களை செய்தாலும் அந்த கதாபாத்திரங்களின் உணர்ச்சி நிலையை நமக்கு ஆழமாக பார்க்க கதை எப்போதும் உதவுகிறது இங்கே பகட்டான பகுதிக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது ஒரு அறிமுக காட்சி ஒரு பெண்ணும் பையனும் ஒரே அறையில் ஒரு நாள் தங்கியிருப்பது ஒரு நடனயன் ஒரு சண்டை காட்சி ஒரு ஜோடி திருமணத்தில் ஒரு காட்சியை உருவாக்குவது சில லைவ் யுவர் லைவ் ஊக்கமளிக்கும் உணர்வுபூர்வமான உரையாடல்கள் போன்றவை இத்தகைய படங்களில் நாம் காணும் கூறுகள் உல்லாசத்தில் தயாரிப்பாளர்கள் அந்த கூறுகளை முடிந்தவரை சீசியாக வைத்துள்ளனர் ஷேன் நிகாமின் ரன்பீர் கபூரின் நடிப்பு பெரும்பாலான இடங்களில் தட்டையானது மேலும் அவர் நல்ல உள்ளடக்கத்துடன் சிறப்பாக செய்ய முடியும் என்பதை காட்டும் தனித்துவமான பிக்கள் இருந்தன சம்யுக்தா மேனனை நினைவுபடுத்திய பவித்ரா லட்சுமி நிச்சயமாக அழகாக இருக்கிறார் ஆனால் அந்த அபாரமான டயலாக்குகளுடன் கூடிய டப்பிங் அதை முழுவதுமாக அழிக்கிறது பாசில் ஜோசப் அமிகா அஜு வர்கீஸ் மற்றும் தீபக் பரம்போல் ஆகியோர் நடித்த மற்ற முக்கிய பெயர்கள் அவர்கள் அனைவரும் மறக்க முடியாதவர்கள் எந்த திரைப்படத்திற்கும் எழுத்துதான் அடித்தளம் அந்த துறையில் உல்லாசம் நிச்சயம் போராடும் ஒரே மாதிரியான இடத்தில் ஹிட் படங்களின் புற அழகை கடன் வாங்கும் ஸ்கிரிப்டின் அசெம்பிள் ஃபீல் உங்கள் ஆர்வத்தை தக்க வைக்க முடியாது ஷேன் நிகாம் ஒரு அபார திறமையான பையன் மேலும் அவர் ஒரு வழக்கமான ஹீரோ மெட்டீரியலாக முயற்சிப்பதன் மூலம் தனது வாழ்க்கையை அழிக்க மாட்டார் என்று நம்புகிறேன்